நெடிய வணக்கம். நான் பொதுவாகலாம் யாரையும் அப்படி டீஸ் பண்ண மாட்டாங்க, இந்த யூனிட்டில் அப்படி பழகிட்டோம், அதனால தான் டீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஷூட்டிங் அப்போ வி ஹேட் தட் கைண்ட் ஆஃப் அ ரேப்போ எங்களுக்குள்ள. நிஜமாகவே ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு ரியூனியனில் எப்படி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிட்டு எப்படி ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்களோ அப்படி தான் ஷூட்டிங்கில் இருந்தோம். ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். கூட சக கலைஞர்களையும் டெக்னீஷியன்ஸையும் கலாய்ச்சிட்டு வேலை செஞ்சது. ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் டு பிரேம் சார் அண்ட் அவர் கொடுத்த அந்த கம்ஃபர்ட். ஐ திங்க் அதில் தான் எல்லாருமே தேர் அவங்களாவே இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 96 லாஸ்ட் மேன்னு நினைக்கிறேன். பிரேம் சார் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு திரைப்படம் இருக்குது, அந்தமான்ஸில் இருந்தீங்க அந்த ஓப்பனிங் சாங் ஷூட்டிங்கில், அதனால் இறைச்சலாக இருந்தது ஃபோன் கூட. இது நிஜமாகவே கால் தானா இல்லை யாராக கலாய்க்குறாங்களா அப்படின்னு யோசிச்சது உண்டு. அரைக்குறையாக தான் கேட்டுச்சு. மேடம் இந்த டேட்ஸ் மட்டும் பிளாக் பண்ணுங்கள், நான் நேரில் வந்து கதை சொல்கிறேன், இதுதான் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் கதை சொல்ல வந்தார். ஜென்ரலாக கதை சொல்கிறவங்க ஒரு 1 ஹவர் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாள் என் குழந்தைக்கு மேத்ஸ் எக்ஸாம், நான் வந்து சொல்லித்தரேன், ஒரு அங்கிள் வந்திருக்காரு கதை சொல்ல, 1 ஹவரில் வந்துடுறேன் பாப்பான்னு சொல்லிட்டு நான் கீழே வந்தேன். கதை சொல்ல ஆரம்பித்தார். அது ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போமா சார், 7:30 9:30 ஆச்சு. பயங்கர இன்வால்வ் ஆகி கதை கேட்டுட்ருக்கேன். 9:30 இன்டர்வல் பிளாக், இதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்க மேம் அப்படின்னாங்க. ஓகே சார், ஸோ நீங்கள் டேட்ஸ் எல்லாம் பேசிக்கிங்க, மேனேஜரை பேச சொல்லுங்கள் சார், மிச்ச கதை அப்படின்னு. இல்லை இப்போ 9:30 ஆச்சு மேம். இல்லை பரவாயில்ல சார், நீங்கள் சொல்லுங்கள். மேலேருந்து என் பொண்ணு ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு, மம்மி யூ கம் யூ டீச் மீ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ட்டு. நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு, இல்லை சார் நீங்கள் எனக்கு மொத்த கதையும் சொல்லுங்கள். இல்லை அந்த போர்ஷன் தான் நீங்கள் வரமாட்டீங்க. இல்லை இல்லை எனக்கு மொத்த கதையும் தெரியணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கதை சொல்லி முடிக்கும். ஒரு 11 இருக்கும்ல சார், ஒரு 11 இருக்கும் முடிக்கிறாரு. அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்பி 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 வந்து இங்கே வந்து அப்படியே சோக் பண்ணிட்டு நிற்குது. உடனே நான் கேட்குறேன், அப்போது இந்த கதை இப்படி தான் முடியுமா சார்? ஆமாம் மேம். வேறு முடிவே இல்லையா சார்? இல்லை இப்படி தான் முடியுமா? ஆமாம். நல்லா ஆரம்பிச்சது தான். பிரேம் சார் கொஞ்சம் பயந்துட்டார். மேடம் 11 மணி ஆகுது, நான் கிளம்புறேன் மேடம். இல்லை இல்லை நீங்கள் சேத்தன் மீட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு மீட் பண்ண வச்சேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 96. உண்மையிலேயே ஒரு கதை கேட்டு அழுததை நான் முதல்ல ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி ஃபார் 96. கதை கேட்டப்போவே அழுதா அப்போ படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ இட்ஸ் உண்மையிலேயே அ விஷுவல் ட்ரீட், அண்ட் இமோஷ்னல் ட்ரீட். இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு மெம்பரும் இந்த திரைப்படத்தில் 100% கொடுத்துருக்காங்க, மோர் தென் 100%னே சொல்லணும். விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு ஃபிலிம்க்கும் வெரைட்டியாக அவர் கொடுத்துட்டே இருக்காரு. இட்ஸ் நமக்கெலாம் ஒரு பயங்கர ட்ரீட் தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு. அண்ட் என்னுடைய ஒப்பீனியனில் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வந்து த்ரிஷாவுடைய பெஸ்ட். நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் இந்த படத்தில் நான் அவங்களை ரசித்த மாதிரி. வினோத் ப்ரோ என்ன, எங்கள் வினோத் ப்ரோ சொல்கிறோம் லவ் பண்ணுறாங்க த்ரிஷாவை, நானும் த்ரிஷாவை லவ் பண்ணுறேன் இந்த படத்தில். எவ்ரி கேர்ள் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர். அவங்க மட்டும் இல்லை, கௌரியும். த்ரிஷா எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து ஷீஸ் பர்ஃபார்ம்ட். ஐ திங்க் அந்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார், பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குழந்தை சைல்ட் ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க. ஆதியை சைல்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லாமான்னு தெரில. ஓகே, இப்போது அப்போது சைல்டாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ குழந்தைங்கக்கிட்டையும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சு அவங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எங்களுக்கும் ஸோ ஒர்க் பண்ணது என்னமோ ஒரு 7 or 8 days தான், பட் ரொம்ப பெரிய அசோசியேஷன் மாதிரி இருக்குது. இந்த அசோசியேஷன் இஸ் ஸோ மீனிங்ஃபுல் டு மீ. எப்படின்னா நான் வந்து ஒரு மாலுக்கு போகிறோம் இல்லை ஒரு தியேட்டருக்கு போகிறோம், யாராவது ஃபோட்டோ கேட்டாங்கன்னா பாப்பா கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோட்டோ கொடுப்பேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஐயோ குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ணுவேன். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், சைல்ட் ஹேஸ் டு ஹாவ் ஹர் ஓன் பாத் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் விலக்கி தான் எப்பவுமே வச்சுருந்துருக்கேன். பட் நானே வந்து சார் கிட்ட, சார் என் பொண்ணு இருக்கா லுக்க லைக் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, வை டோன்ட் யூ யூ சார் அப்படின்னு கேட்குறேன்னா அந்த அளவுக்கு ஐ வாஸ் இன்வால்வ் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி மீனிங்ஃபுல் மூவி. இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட், இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த வரலாற்றிலேயே இது வந்து ஒரு உண்மையிலேயே இட்ஸ் அ மைல் ஸ்டோன். 96 இஸ் எவ்ரிபடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வி ஃபீல் நாஸ்டால்ஜிக் அது ரிகலெக்ட் பண்ண வச்சதுக்கு. ஐ ஷுட் ரியலி தேங்க் யூ சார் இந்த படம் பண்ணதுக்கு. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ், வணக்கம். ஐ திங்க் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சதுக்கு ஐ ஷுட் பி வெரி லக்கி. அண்ட் லைக் போகும்போது ஆப்வியஸ்லி நர்வஸாக இருந்தது, பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. அண்ட் இட் வாஸ் லைக் அங்கே ஒரு தனி ஃபேமிலி மாதிரி வித் த க்ரூ அண்ட் த காஸ்ட். அண்ட் இது கதை கேட்கும் போதே லைக் ஈவன் ஐ வாஸ் வெரி அட்டாச் டு இட் பிஃபோர் ஐ நியூ தட் ஐ குட் டூ த மூவி. பட் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இது எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படி இருந்தது. நான் லைக் நானும் பண்ணியிருக்கேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க அதனால. பட் மூவி பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் டோட்டலி இன் லவ் வித் த ஹோல் க்ரூ அண்ட் விஜய் சேதுபதி சார் அண்ட் த்ரிஷா மேம், பிகாஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேணாம், இட் வாஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஐ திங்க் ஐ கிவ் திஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப். அண்ட் த ப்ராசஸ் வாஸ் வெரி ஆர்கானிக் அண்ட் வெரி ஸ்பெஷல் டு மீ.